யார் நண்பராய் இருக்கின்றார் என்று சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்பட்டிருக்கோம். எல்லாவற்றையும் நாம் எல்லாரிடத்திலும் சொல்லும் பொழுது இட் பிகம்ஸ் அ காசிப். வேதம் சொல்லுகிறது நம்முடைய சகோதரனை காட்டிலும் ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடியவர் உங்களுடைய நண்பராக வாழ்க்கையிலே சிநேகிதர்கள் அவசியமாயிருக்கின்றது, நண்பர்கள் அவசியமாயிருக்கிறது. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யார் என்று இன்று சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் 18:24 சிநேகிதர் உள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும், சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு என்று சொல்லி, சகோதரனும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு, சிநேகிதரில் சிநேகம் நாம் பாராட்ட வேண்டும். We should encourage friendship. வேதத்தில் பார்க்கும்பொழுது பல நண்பர்களை நாம் பார்க்க முடியும். தாவீதும் யோனத்தானும் பார்க்க முடியும். யோசுவா இருக்கும்பொழுது அங்கே ஒரு கேலப் இருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்க முடியும். பிரியமானவர்களே, அப்படிதான் இரண்டு இரண்டு பேராக வேதாகமத்திலே செல்லும் பொழுது ஒருவர் சோர்ந்து போகும்பொழுது இன்னொருவர் தோள் கொடுக்கின்றவராய் காணப்படுவார்கள். பல நேரங்களில் எல்லா காரியத்தையும் நம்முடைய வீட்டிலே சொல்ல இயலாது. அவங்க சொன்னால் மனம் உடைந்து போவார்களோ என்று நாம் நினைத்து நாம் நமக்குள்ளே புலம்பிக் கொண்டிருப்போம். அப்படிப்பட்ட நேரங்களிலே சிநேகிதர்கள் நமக்கு சொந்தம் பாராட்டும் பொழுது அவர்கள் நமக்கு ஒரு உறுதுணையாக இருப்பார்கள். ஒரு சிலர் சிநேகிதர்கள் உங்களுக்காகவே இருப்பார்கள். நீங்கள் வாழ்ந்தாலும் அவங்க உங்க கூட இருப்பாங்க, தாழ்ந்திருந்தாலும் உங்க கூட இருப்பாங்க. அவங்க வந்து உங்களுக்கு ஒரு உறுதுணையாக எல்லா காலகட்டத்திலும் எதையுமே எதிர்பார்க்காத சிநேகிதர்கள். இரண்டாவது விதமான சிநேகிதர்கள், நீங்கள் யாரை எதிர்த்து நிற்கின்றீர்களோ அதற்காக அவர்களும் உங்களோடு கூட சேர்ந்திருப்பார்கள். எதை எதிர்த்து நிற்கின்றீர்களோ, யாரை எதிர்த்து, as long as we are against it or against them, they will be with you. அது முடிஞ்சதுமே அவங்க போயிடுவாங்க. மூன்றாவது, அவங்களுக்கு தேவை ஏதோ இருக்கிறபடினாலே ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. எப்பொழுதுமே இந்த ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்குறவங்க இந்த காரணத்தினாலே தான் வருவார்கள். சில பேர் உண்மையாகவே அன்பை நேசித்து அன்பினாலே ஈர்க்கப்பட்டு வருவார்கள். சில பேர் எதிர்பார்ப்போடு வருவார்கள். அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கும், ஆகவே அவர்கள் நண்பர்களாக மாறிவிடுவார்கள். அவர்கள் தேவை பூர்த்தியான பிறகு அவர்கள் சென்று விடுவார்கள். இன்றைக்கு இந்த மூன்று விதமான நண்பர்களிலே உங்களிடத்திலே யார் நண்பராய் இருக்கின்றார் என்று சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்பட்டிருக்கோம். எல்லாவற்றையும் நாம் எல்லாரிடத்திலும் சொல்லும் பொழுது இட் பிகம்ஸ் அ காசிப். உங்களை பற்றியே அவங்க பேசும்போது நீங்கள் மனமுடைந்து போய்விடுவீர்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது நம்முடைய சகோதரனை காட்டிலும் ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடியவர் உங்களுடைய நண்பராக இருப்பார். ஆகவே அந்த சிநேகிதத்தை பாராட்டுவோம். நல்ல நண்பர்களை நமக்குள்ளே வைத்துக் கொள்வோம். நண்பர்கள் அவசியமாக இருக்கின்றது. அவர்கள் நமக்கு சொந்தமாக இருக்கும் பொழுது, சிநேகம் பாராட்டும் பொழுது உறுதுணையாக இருப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த நாளை நாம் ஆரம்பிப்போம். குட் மார்னிங்.